ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸலோட கண்டினியூஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதோட கண்டினியூஷன் தான். இப்போ பார்ட் 4 நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து நம்ம டிக் பை டிக் டேட்டா எப்படி கொண்டு வரலாம், அதை எப்படி நம்ம இன்ட்ராடேக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணலாம், அடுத்து அதில் எப்படி பிவோட்டை கொண்டு வரலாம்னு பார்த்தோம். இப்போ கேமரில பிவோட் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத இந்த எக்ஸல் ஷீட்டில் போடலாம், ஓகேங்களா. ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட சேனல். ஸோ எஸ்எம்டிசி ட்ரேடர்ஸ்ன்றது வந்து ஷார்ட் ஃபார்ம், ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்றது தான் நம்மளோட சேனலோட நேம். ஸோ பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை புதுசாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ட்ரேடிங்கே புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பேசிக்ஸ், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ஓகே. ஸோ லைவ் டேட்டா வித்தவுட் டிலே இன் எக்ஸல், அப்புறம் எப்படி வந்து என்எஸ்சி வெப்சைட்லேருந்து எக்ஸலில் டேட்டா கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் கூகுள் ஃபினான்ஸ்லேருந்து எப்படி டேட்டா எடுக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக இருக்கும். ஸோ எடுத்தோன்னே நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ ஒருவேளை பிகினராக இருக்கீங்க, பேசிக்காக இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும், ஓகேங்களா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்ட் சாஃப்ட்வேர் வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை வந்து கொடுக்குறவங்க வந்து அப்ஸ்டாக்கு, அப்புறம் வந்து வேறு யார், அலெக்ஸ் ப்ளூ ஐ திங்க், சரி ஞாபகம் இல்லை. ஸோ யார் உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க, எனக்கு தெரிஞ்ச அப்டாக் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஓப்பன் பண்ணணும். ஸோ எக்ஸலையும் வந்து ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் ஓப்பன் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு புரியல, இந்த டேட்டாலாம் நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் புரிய வரும், ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஏதாவது சிக்னல் பேஸ் பண்ணி ஏதாவது ட்ரேட் போயிருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து வால்யூம் ஹையாக இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய வால்யூம் ஹையாக இருக்குது. ஸோ ஹை பிரேக்காக இருக்குது, வால்யூம் ஹையாக இருக்குது, பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் 32லேருந்து 52 வரைக்கும் போயிருக்கான். ஸோ பஜாஜ் ஆட்டோ 24 ஓப்பன் ஆகி 75 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி 292லேருந்து 378 வரைக்கும் போயிருக்கு. அடேங்கப்பா, பஜாஜ் ஃபினான்ஸ், பாட்டா இந்தியா, ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாமே, ஓகே. ஸோ செல்லர்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 660 ஓப்பன் ஆகி 664 வரைக்கும் போயிட்டு 648 வரைக்கும் வந்திருக்கு பிஎம்எல். அதுக்கப்புறம் 98லேருந்து 805 ஹெச்டிஎஃப்சி போயிட்டு 62 வரைக்கும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வேறு எதுவும் நம்ம வந்து பெருசாக பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை, ரைட், ஓகே. ஸோ இதில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரில் பிவோட் மெத்தடை யூஸ் பண்ணி சில பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஷீட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதாவது லைவில் நமக்கு வந்து கிடைக்கும்போது இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஷீட்டை நம்ம இப்போ வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம், ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமரில் லெவலுக்கு போயிடலாம். ஸோ இதுக்கு தேவை நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே மாதிரி தான், இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ டைட்டில் ஃபுல்லாக முதற்கொண்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி இந்த கிளாசிக் போர்ட்டில் இருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் நேமை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம், ஓகே, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் இருந்து நம்ம அந்த ப்ரீவியஸ் டேட்டா வேணுன்றதுக்காக இந்த லெஃப்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ டுடே ஹை, டுடே லோ, ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் லோ ரேஞ்ச், இது அப்படியே காப்பி பண்ணி இந்த ஷீட்லேயும் அதே எக்ஸ் ஒய் இசட் காலத்தில் பேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இதில் ஃபார்முலா போட்டு எடுத்துக்கலாம், இல்லாட்டி கரெக்டான டேட்டா வராது, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கேமரில்லா பிவோட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம். ஸோ கேமரில்லா பிவோட்டோட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியலனா ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள், நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லித்தரேன். அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ வீடியோ லென்த்தியாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட டேட்டா வேணும் இல்லையா நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ப்ரீவியஸ் டே டேட்டா எடுத்து வரணும். ஸோ வியூ லுக்கப் போட்டு இந்த டேட்டாவை சூஸ் பண்ணி கமா கொடுத்து பவ காப்பியில் போய், ஸோ ஹைன்றது என்ன, 1, 2, 3, 4th காலம் ஹை, 5th காலம் லோ, க்ளோஸ் வந்து 6th காலமில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் கொடுத்து கொஞ்சம் நல்லாவே கீழே போயிடுங்க. சம்டைம்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும், 500-600 மேலே இருக்கும், ஓகே. F4 போட்டு லாக் பண்ணி கமா கொடுத்து, 4 போட்டு கமா கொடுத்து, ஃபால்ஸ் கொடுத்து
enter அடிச்சிருங்க சோ இது வந்து प्रीवियस டேயோட ஹை எடுத்துட்டு வந்துரும் அது அப்படியே அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி பக்கத்துல இருக்கிறதுல பேஸ்ட் பண்ணிப்போம் சோ 4 நம்ம வந்து ஹை பார்த்ததனால 5 வந்து கண்டிப்பா லோவா இருக்கும் 6 வந்து க்ளோஸா இருக்கும் ஓகேங்களா சோ இப்ப ஹை ரேஞ்ச் என்ன அப்படினு பார்த்தோம்னா प्रीवियस டே க்ளோஸ் சாரி ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 போட்டீங்கனா இதுதான் தப்பா போறணும் okay idu vandu pivot level illaya so high minus low da vandu range so 57 point pivot level vandu nama enna pananona inge irundhu inge podanum so equal to previous day close high previous day high plus low plus close potu divided by 3 potinga idu vandu pivot point so inge irundhu nammoda கேமரால பிவோட் வந்து நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிரலாம் சோ அப்படினா நம்மளோட ஃபர்ஸ்ட் R1 என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு प्रीवियस டே க்ளோஸ் எங்க இருக்கு இங்க இருக்கு பிளஸ் ஓபன் பிராக்கெட் ரேஞ்ச் சோ ரேஞ்ச் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுதான் ரேஞ்ச் இந்த ரேஞ்ச போட்டுட்டு இன்டு 1.1/12 போட்டீங்கன்னா இது வந்து R1 ஓகே so the decimal la nama last ah final pannipom so adukapram r2 inda formula va apdiye copy pannunga inge paste pannunga so 1 divided by 6 abindrathu vandu pathina r2 1 divided by 4 abindrathu vandu pathina 1.14 podina adu vandu r3 marubadi adhe formula paste panni 1 divided by 1.2 podina adu vandu r4 okay ரைட் அதே மாதிரி சப்போர்ட் அதே ஃபார்முலாவை தான் காப்பி பண்ண போறோம் இதுல வந்து என்ன பண்றோம்னா பிளஸ்க்கு பதில் மைனஸ் போட்டுறலாம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல சோ மைனஸ் இங்க போடணும் சோ s2 க்கு வந்து பாத்தீங்கன்னா 1.1/6 s3 க்கு வந்து பாத்தீங்கன்னா 1.1/4 இங்க வந்து மைனஸ் s4 மறுபடியும் 2 இங்க வந்து மைனஸ் சரி ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து நம்ம இதெல்லாம் லிங்க் பண்ணி விட்டுறலாம் பக்கத்துல இதுல ஈக்குவல் போட்டு ஏற்கனவே இருக்கிற டேட்டாலயோ இல்ல கிளாசிக் பிவோட்லயே போய் நீங்க என்ன பண்ணுங்க LTP என்னவோ அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க என்டர் அடிங்க அபோ பிவோட்டா பிலோ பிவோட்டா அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது அப்படியே கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிருங்க ஓகே சோ ஈக்குவல் டு அப்போலோ ஹாஸ்பிடல் LTP கிளிக் பண்ணிடுவோம் ஈக்குவல் டு கிளாசிக் பிவோட் ஈக்குவல் டு ஓபன் லெவல் இதெல்லாம் ஒன் டைம் செட்டப் தாங்க இதுக்கு அப்புறம் நீங்க இந்த எக்செல் வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் லைஃப் லாங் எஸ்டர்டே ஹை பிரேக் ஆச்சா இல்லையா எஸ்டர்டே லோ பிரேக் ஆச்சா இல்லையா வால்யூம் அதிகமா இருக்கா இல்லையா நமக்கு சிக்னல் கொடுத்திருக்கா பை செல் சிக்னல் கொடுத்திருக்கா இல்லையா யார் இருக்கா இது எல்லாமே ஒன் டைம் செட்டப் தான் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த கிளாசிக் பிவோட்ல இருந்து இங்கிருந்து அப்படியே இந்த ரோவை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி ஃபார்மட் பெயிண்டர் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணி கேமரா பிவோட்ல போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டோம்னா அது அப்படியே அந்த ஃபார்மெட்டில் வந்துடும் ரைட் வேறு ஒன்றும் இந்த கலருக்காக அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாலாம் அப்படியே காப்பி பண்ணி எண்டு வரையும் நம்ம பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான் சம்திங் ராங் சம்திங் ராங் ஓகே ஓகே இங்கே டேட்டா இல்லைல்ல ஸோ இந்த டேட்டா நம்ம என்ன அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து டேட்டா எல்லாம் வந்துடும் ஓகே ஸோ போட்டாச்சு ஜீல் ஏன் வரல ஸோ ஜீலுக்கு நேராக ஃபார்முலா இருந்திருக்காது
சோ இது அப்படியே என்ன பண்றோம் கண்ட்ரோல் டி குடுக்குறோம் ரைட் இன்னைக்கு வெறும் 34 ஸ்டாக் தான் வந்திருக்கு சோ நமக்கு ஃபில்டர்ல இருந்ததனால சரியா கவனிக்கல சோ ஒண்ணு இல்ல பிரச்சனை இது அப்படியே மறுபடியும் காப்பி பண்ணி கேமரால பிவோட்ல போயிடு இந்த சிம்பலை பேஸ்ட் பண்ணிரலாம் So, இப்ப வந்து நம்ம வந்து கேமரால பிவோட்க்கு ரெடி பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணனும்னா பிரைஸ் எங்க டிராவல் ஆயிடு சும்மா நம்ம வந்து இந்த ஷீட் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது இல்லையா என்னோட எல்டிபி பிரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள எங்க டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் ஐடென்டிஃபை பண்ணனும் சோ இது ஒன் டைம் ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துறேன் இதே நீங்க வந்து கிளாசிக் பிவோட்லயே அப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி ஃபார்முலா போட்டுட்டீங்கனா வேலை முடிஞ்சிருச்சு சோ கொஞ்சம் லெந்தியான ஃபார்முலாவா இருக்கும் சோ இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோமே ஓகேங்களா சோ LTP எங்க டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து क्वेश्चन மார்க் போட்டு கேக்குற மாதிரி வெச்சுக்கலாம் சோ இஃப் and ரெண்டு சிம்பல் போடுங்க இஃப் ஃபர்ஸ்ட் இஃப் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் and போடுங்க LTP greater than pivot comma LTP less than R1 close bracket நல்லா பாருங்க ஃபார்முலா இது வந்து R1லையும் R1க்கும் pivot-க்கும் நடுவுல இருக்கான்னு போறேன் சோ R1 PP அப்படினு போறேன் ஓகேங்களா சோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சோ R1க்கும் PP-க்கும் நடுவுல அதாவது pivot point-க்கும் நடுவுல டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் again if and LTP எல்லாமே ஒன் டைம் செட்டப் தான் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது greater than R1 comma LTP less than R2 இப்போ எங்க இருக்கறான் அப்படினு பாத்தீங்கன்னா R2க்கும் R1க்கும் நடுவுல டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம இங்க கண்டுபிடிச்சு எடுத்துறோம் மறுபடியும் if and LTP greater than R2 comma LTP less than R3 அப்படிን போட்டு இப்போ R3க்கும் R2க்கும் நடுவுல இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு மறுபடியும் if and LTP greater than R3 comma LTP less than R4 இருந்ததுனா R4க்கும் R3க்கும் நடுவுல இருக்கான் அப்படினு சொல்லிடு if வெறும் if தான் இப்போ LTP greater than R4 ஆ இருந்தது அப்படினா நான் வந்து above R4 அப்படினு போடுறோம் ஓகே ஓகே மறுபடியும் if condition if and condition போடணும் ஏனா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் தான் போட்டுறோம் சோ நாம என்ன பண்ணனும்னா இந்த பக்கம் எங்க இருக்கு அப்படிங்கறத நாம ஐடென்டிஃபை பண்ணனும் ஓகேங்களா சோ சப்போர்ட் ஜோன்ல என்னெந்த ஸ்டாக் இருக்குன்றதையும் பார்க்கணும் இல்லையா சோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படினா if and LTP less than pivot comma LTP greater than S1 இப்படி இருந்ததுனா எனக்கு வந்து பிவோட்டுக்கும் பிவோட் பாயிண்ட்டுக்கும் S1 க்கும் நடுவுல இருக்கான் அப்படிங்கறத சொல்லிடு அப்படிங்கறேன் if and LTP less than S1 comma LTP greater than S2 இப்படி இருந்ததுனா S1 க்கும் S2 க்கும் நடுவுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது நாம சொல்லிறோம் if and LTP less than S2 comma LTP greater than S3 so clear ah paarenga in case ungala nadula edhaavad miss pannitingna onnum prachana illa konjam slow ah video run panna mudiyum so adha paathu neenga pannikalam so ipo vandu S2 kum S3 kum nadula price travel aayit irukku abindradha artham if and LTP less than S3 comma
LTP greater than S4. இப்ப வந்து S3க்கும் S4க்கும் நடுவுல வந்து travel ஆயிட்டிருக்குது பிரைஸ். இஃப் இப்ப வெறும் இஃப் தான் போடுறேன். LTP less than S4 ஆ இருந்தது அப்படினா less than S4 ஆ இருந்தது அப்படினா below S4 சப்போர்ட்டுக்கும் பிலோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படினு போட்டுறேன். காமா போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு ஓபன் பிராந்தசிஸ் போட்டுட்டு க்ளோஸ் க்ளோஸ் கருப்பு கலர்ல வர்ற வரைக்கும் நம்ம பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், போட்டு என்டர் அடிச்சிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா S1க்கும் LTP வந்து பார்த்தீங்கன்னா S1க்கும் S2க்கும் நடுவில் இருக்குது, இந்த ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா 1404-1401 ஓகேங்களா. ஸோ S1க்கும் சாரி இது இதுக்கும் 1404-1408 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஓகே. ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போகலாம், அது என்ன பண்ணலாம்னு பார்க்குறேன். அதாவது கொஞ்சம் கலர் கோடிங் இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே இல்லையா. ஸோ அதையும் பண்ணிவிடுவோம் நம்ம, அப்போ தான் ஓரளவுக்கு நம்மளால் ஓகே இந்த கலர் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான் அப்படின்றத நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எது எது அபோவ் ஆர் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்றத இங்கேயே ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் அபோவ் பிலோ இது ரெண்டு மட்டும் ஃபில்டர் பண்ணோம்னா போதும். எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் பார்த்தீங்கன்னா ஹை பிரேக்காக இருக்குது, வால்யூம் ஹையாக இருக்குது, பையஸ் இருக்காங்க, அபோவ் ஆர் ஃபோரில் இருக்குது, ப்ரைஸ் நல்லாவே மேலே போயிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு லைவில் இன்ட்ராடேயில் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிலோ மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா லோலாம் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இன்னும் இந்த ஸ்டாக்லாம் வந்து பிலோ எஸ் ஃபோருக்கு கீழே இதுக்கும் கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ். ஸோ எஸ் ஃபோரு இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பவ் காஃபி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த சீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும். நம்ம இவ்வளோ பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஓகே, ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி இந்த கலர் கோடிங்கை பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், R1க்கு லைட்டாகவும் R2க்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காகவும் சாரி இன்னும் கொஞ்சம் டார்க்காகவும் ஆரஞ்சு கலரில், R3க்கு வந்து இன்னும் டார்க்காகவும், ஸோ R4க்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெட்டும் வச்சிடுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி S1க்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. ஸோ S2க்கு இன்னும் கொஞ்சம் க்ரீனிஷாகவும், S3க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் க்ரீனிஷாகவும், S4க்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெட்டில் இருக்கிற மாதிரியும் நம்ம செட் பண்ணிடலாம். இந்த R4 அதுக்கு ஒயிட் கொடுத்துடலாம், அதே மாதிரி S4க்கும் ஒயிட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே ஸ்ப்ளிட் ஆகும்போது நல்லாயிருக்கும் ரைட். ஸோ இதில் ஒன்றே ஒன்று செக் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்பேஸு இதெல்லாம் நான் வந்து நம்ம கரெக்டாக வச்சா தான் வந்து அங்கே வந்து போடும்போது கரெக்டாக இருக்கும் ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம இது தானே பண்ண போகிறோம் ஓகே. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி கண்டிஷ்னல் ஃபார்மேட் அதாவது இதில் போய் டெக்ஸ் கண்டெயின்ட் அப்படின்னு கொடுத்து இப்போது பிபிக்கும் R1க்கும் நடுவில் இருந்தா, ஸோ பிபி R1 அப்படி தானே இருக்குது, பிபி R1 ஓகே. ஸோ இதை பாருங்கள், சாரி R1 பிபின்னு இருக்குது, சாரி அதுதான் நம்ம கரெக்டாக போடலைன்னா ஒர்க் ஆகாது. நம்ம என்ன இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கோமோ அதை தான் இங்கே கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கோம், பிபிக்கு R1க்கும் ப்ளூ எடுத்துக்கலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ கஸ்டம் ஃபார்மெட்டில் போயிட்டு ஃபில்லில் போயிட்டு இந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது கொடுத்து இல்லாட்டி ஃபில் எஃபெக்டில் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரு, இங்கே வந்து ஒயிட் கொடுத்துடலாம் ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்குற அந்த ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதை வச்சு ஓகே இவங்கெல்லாம் வந்து பியோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து மறுபடியும் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் கண்டெயின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து R2க்கும் R1க்கும் நடுவில் இருந்தால் இது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்ம இந்த கலர் எடுத்துப்போம். ஸோ கஸ்டம் ஃபில் எஃபெக்ட் இங்கே ஒயிட் கொடுத்துருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் கலர் தானே ஓகே, இந்த லைட் கலர் சூஸ் பண்ணி ஓகே ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் அந்த கலரில் தெரியும். அடுத்து சேம் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் கண்டெயின்ட் இதுக்கு முன்னாடி என்ன போட்டோம்,
So R2 R1 போட்டாச்சு, R2 ல இருந்து R1 போட்டாச்சு, இப்போ R3 ல இருந்து R2 போடணும் இல்லையா. So conditional format text contain R3 R2 போட்டுட்டு இப்போ நம்ம இந்த டார்க் கலர் வேணும். So custom format ல போய்ட்டு fill effect இந்த டார்க் கலர் தான கொடுத்துறோம் ரைட். So இத கொடுத்து போய்ட்டு கொடுத்து இத சாய்ஸ் பண்ணி ஓகே கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ எதுவுமே இல்லையா R3 ல, R3 to R2 மேனேஜ் ரூல்ஸ் R3 to. ஓகே, இங்கே ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஒரு ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணி என்ட்ரு அடிச்சிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாலும் R3 to R1. ஓகே, ஸோ இந்த டே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துடும் ஓகேங்களா. ஸோ சின்ன ஸ்பேஸ் கூட நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் கண்டெயின். ஸோ R4 to R3 ஸ்லோவாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டார்க் எஃபெக்ட் கொடுக்குறோம் ரைட். இதெல்லாம் ஒரு வேலையாடான்னு கேட்குறீங்களா? இல்லை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. அதுக்காக தான் R4 அபோவ் R4 இல்லையா. ஃபில் எஃபெக்ட் ரெட்டு தானே கொடுத்துருக்கோம் அங்கே, ஸோ அதனால் ரெட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஃபில் எஃபெக்ட் சாரி, ஓகே கொடுத்து ஓகே கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெட் டேஷாக இருக்கிறதுல வந்து ஓகே அபோவ் R4 இருக்குது, கொஞ்சம் இருக்கிறது வந்து R3 R4 நடுவில் இருக்கான் அப்படின்றதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு போட்டுடலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட் டெக்ஸ்ட் கண்டென்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து PP2S1 அப்படின்னு இருந்தாலும் நம்ம வந்து அதே ப்ளூ கலர் தான் வைக்க போகிறோம். டெக்ஸ்ட் கண்டெயின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா S1 to S2 வா இருந்ததுன்னா நம்ம வந்து லைட் க்ரீன் வைக்க போகிறோம். எஃபெக்ட் மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் கண்டெயின் S1 to S2 போட்டோம், S2 to S3 ஃபில் எஃபெக்ட் S2 to S3க்கு வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் கொடுத்துருக்கோமா. ஆமாம், திங்க் இந்த கலருன்னு நினைக்கிறேன், இல்லை இந்த கலர் இல்லையா. S3 to S4 அடுத்து S3 to S4 ஃபில் எஃபெக்ட். ஸோ இங்கே வந்து இந்த டார்க்கு கொடுத்துருக்குறோம் இல்லையா. ஃபைனலா டெக்ஸ்ட் கண்டென்ட் பிலோ S4 இருந்தது அப்படின்னா ஸ்ட்ராங் க்ரீன் இல்லையா. ஸோ ஃபில் எஃபெக்ட் அவ்வளோதாங்க. ஸோ எல்லாமே நமக்கு கிடச்சிச்சு. இதை என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 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 அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நம்ம கேமரா கிளாசிக் ஓட்டும் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அங்கேயும் அப்படியே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை மட்டும் காப்பி பண்ணோம்னா போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை காப்பி இங்கே போய் பேஸ்ட் பண்ணலாம். இது போன வீடியோவில் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் நான். ஓகே, ஸோ இது அப்படியே Ctrl-C Ctrl-V கேமரா லாப்பி ஓட்டில் இருக்கிற அந்த ஃபார்மட் செல்லை மட்டும் நம்ம அப்படியே காப்பி பண்ணி ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்றத காப்பி பண்ணி இங்கே விட்டுட்டிங்கன்னா போதும். ஓகே ஓகே சம்திங் ராங், ம்
கரெக்டாக தானே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த இது இதே ஃபார்மெட்டில் தான் நீங்கள் பண்ணணும். ஏன் அது ஃபார்மெட் ஆகலைன்னு எனக்கு தெரில. ஓகே, ஸோ இதே இப்போ கொடுத்த அதே கண்டிஷனில் தான் இதுக்கும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ பட் ஆனால் இதில் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி டைம் தான் வேஸ்ட் ஆகணும் அதுக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த கான்செப்டை கொண்டு வரும். ஃபைனலாக இந்த வீடியோஸ் எக்ஸல் ஷீட் கம்ப்ளீட் பண்ணும்போது இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்கிக்கோங்க, அதுக்குன்னு செஞ்சு பார்க்காம இருந்துடாதீங்க, சும்மா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. மறக்காமல் டெய்லி நீங்கள் பவ காப்பி ஈவினிங் அப்டேட் பண்ணலைன்னா இந்த ஷீட் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மெயின் ஷீட்னு வச்சுப்போம், டேட்டான்றத விட மெயின் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.